வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். கலைவன ஸ்கூல் ஆனுவல் டேயில் பேசின ஸ்பீச்சில் இன்னொரு பார்ட் தான் இந்த வீடியோ. அது பெரிய ஸ்பீச், கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட பேசியிருந்தேன். அது ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல, அதுக்காக தான் பிரித்து போடுறேன். குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக சொன்ன பாயிண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கோல் மூட்டி. நான் சொன்னோடனே கோல் மூட்டி அப்படின்ற வார்த்தை சொன்னோடனே எல்லா பேரண்ட்ஸுமே இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது தான். கோல் மூட்டி அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப, நான் சின்ன பொண்ணாக இருந்தப்ப ஸ்கூல் போன டைமில் வந்துட்டு யாராவது வந்துட்டு ஜென்ரலாக மேம் ஏதாவது திட்டிட்டு இல்லை பிரின்ஸிபல் ஏதாவது சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகிறோன்னா நாங்கள் பயங்கரமாக அழுவோம், ரொம்ப பயப்படுவோம், அழுது பேரண்ட்ஸை கூப்பிட்டுறக்கூடாது, ப்ளீஸ் சாரி மேம் நாங்கள் வந்து தப்பு பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் தான் நம்ம ஏஜ் குரூப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்கன்னா அங்கேயே யூரின் போயிடுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கள் காலத்தில் இருந்தது. இப்போ எப்படின்னா, எங்கிட்ட கிளினிக் வந்த ஒரு பேரண்ட் சொன்னது, ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து ப்ராமிஸ் பண்ணு, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வருவேன், மேம் கிட்ட வந்து இதை கேட்பேன், எனக்கா நீ வந்து சண்டை போடுவேன், இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்க, நீ வந்து ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்கு? ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு தோணுச்சு உங்கள் குழந்தை வந்து மேம் இப்படி பண்ணுறாங்க, இல்லை ஆயா மேம் இப்படி பண்ணுறாங்க, இல்லைனா என்ன மட்டும் இப்படி பாஷாலி பார்க்குறாங்க, இல்லைனா வந்துட்டு ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை திட்டினா கண்ணை குத்துனா அடிச்சா உதச்சான்னு சொல்லிட்டு 99% பேரண்ட்ஸ் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண. நான் என்னோட அனுபவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தது, நீங்கள் போவீங்கன்னா நிச்சயமாக என்னோடய ரெண்டு குழந்தைங்களோட ஸ்கூலுக்கும் இந்த ஆனுவல் டே தான் ஃபங்க்ஷன்ஸ் தவிர எப்பயுமே நான் போனதே இல்லை. அண்ட் பேப்பர் வாங்குறதுக்கு கூட முக்கால்வாசி நம்மளுக்கு அந்த மாதிரி கூட நாங்கள் போக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்ட்டுனா, குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையோ அவங்க கொண்டு வந்து சொல்ல சொல்ல நீங்கள் போய் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால முதல் விஷயம் குழந்தைங்க உங்கள் பின்னாடி ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க, உங்ககிட்ட அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்கள் குழந்தை கோல் மூட்டுது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ண முடியுதுன்னா அங்கேயே நில்லுங்க, ஸ்டாப் தேர், அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு புல் யுவர் சைல்ட் பேக், உங்கள் குழந்தைய பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுலேருந்து அந்த இது தவறான வழிமுறை, இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். லெட்டர் ஃபேஸ் ப்ராப்ளம், மேம் வந்து கிளாஸில் நிற்க வைக்கட்டும், தப்பே இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும், கிளாஸ் விட்டு வெளியே நிற்க வைக்கட்டும், ஏன் பிள்ளையை நிற்க வச்சிங்கன்னு கேட்காதுங்க. அதாவது ஒரு குழந்தை 8 மணி நேரம் to 10 மணி நேரம் தூங்குது, ஸ்கூலில் 6 to 8 மணி உக்காந்துருக்கு, ஸோ 18 மணி நேரம் ஒரு 24 மணி நேரத்தில் உக்காந்தே தான் இருக்குது, அது வந்து ரெஸ்டில் இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு இருதய சம்மந்தமான பிரச்சனைகளும் நிறைய பிரச்சனைகளும் வரும். நீங்கள் எல்லாருமே கூகுள் பண்ணி விக்கிபீடியாவில் கூட பாருங்கள், நிற்கிறனால வர பயன்கள். ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரம் நிற்கிறவங்களுக்கு மராத்தான் ரேஸ், வருஷத்தில் 3 தடவை மராத்தான் ரேஸ் ஓடுற பயன் கிடைக்குமா? அவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுது, மோர் தென் 450 calories பர்ன் ஆகுதுன்னு கூட ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிற்கிறனால நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் அவங்க வந்து வாழ்நாள் வந்து 2 வருஷம், இப்போ 60 வயசு வாழ போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 hours 3 hours நிற்கிறாங்க, 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாவது நிற்பாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் 2 வருஷம் கூடுமா? சான்ஸ் கிடைக்கும்போது லெட் சைல்ட் ஸ்டாண்ட், பனிஷ்மெண்ட்னா அவங்க ஃபீல் பண்ணட்டும், வெளியே நிற்க வைக்கணும். உடனே பேரண்ட்ஸ் போய் ஏன் என் பிள்ளை நிற்க வச்சிங்க, எதுக்கு என் பிள்ளை கிளாஸ் வெளியே வச்சிங்க, என் பிள்ளை நிற்கக்கூடாது, என் பிள்ளைக்கு அசிங்கம் அவமானம், இந்த குட்டி குட்டி அசிங்கம் குட்டி குட்டி அவமானங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணாதான் பெரிய அவமானங்கள் அவங்க வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்கிறதுக்கா? ஆனால் கடவுள் கொடுக்குற ஒரு முன்னோடி, ஒரு எக்ஸசைஸ், ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம். லெட் தெம் ஃபேஸ் தீஸ் திங்ஸ். இதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகவே கூடாது. இந்த வருஷம் சம்மர் லீவ் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணது, லாஸ்ட்டே நான் இத்தனை தடவை ஸ்கூல் வந்திருக்கேன், இத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அடித்தாங்க திட்டினாங்க இல்லை புக் எடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துனா இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் ஹோல் இயர் ஐ ஓன்ட் கம், யூ ஹாவ் டு ஃபேஸ் யுவர் லைஃப். குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பழக்காதீங்க, வளர்க்காதீங்க. குழந்தைக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண சொல்லி கொடுங்க, ப்ராப்ளம்ஸை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும், அந்த மாதிரி வரமோ அந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணணும். ஏன்னா பெரிய பிள்ளைங்களாயிட்டு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ பெரிய பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து அந்த இடத்துல காமாக நின்று ஸ்ட்ராங்காக நின்று அதை விட்டு தே ஹாவ் டு வாக் அவே. இதுதான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அவங்க லெவலுக்கு இறங்கி சண்டை போடுறதோ இல்லை கோவப்படுறதோ இல்லை பயங்கரமாக திட்டி வார்த்தைகள் விட்டுறதோ எப்பயுமே எந்த சுச்சுவேஷன்ஸும் நம்ம வாயிலேருந்து ஹார்ஷான ஒரு கடினமான வார்த்தைகள் வந்து நம்ம விடவே கூடாது. திரும்பி நம்ம அவங்க கிட்ட பேசுமோ கூட நம்ம பழையபடி அன்பா பேசுறதுக்கு அது உதவும். அந்த வார்த்தைகள் நம்ம விடுமோ திரும்பி அவங்க கிட்ட நம்ம பேச்ச பாக்குறது வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியான கான்சியஸ் நம்ம மனசுக்கு வந்துடும், அதை நம்ம எப்பயுமே எடுத்துக்க கூடாது. ரொம்ப அந்த நிக்கிறதோட பயன்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நேச்சரை ஓவர் ரூல் பண்றீங்க பேரண்ட்ஸ்.
இது வந்து உண்மையாவே எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போ நான் என் தம்பி வந்து ஸ்கூல் பஸ்ல தான் போவோம், எங்களோட ஸ்டாப் தான் ஸ்கூல் பஸ்ல, சாரி பிரைவேட் கவர்மெண்ட் பஸ்ல தான் போவோம் நாங்க வந்து எங்க ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். நாங்க ஏறினோடனே எங்களுக்கு பஸ் காலியா இருக்கும், நானும் எங்க தான் ஃபர்ஸ்ட் ஏறி பஸ்ல உட்காருவோம். ஆர்என்எஸ் பஸ்ல காலை 7 மணி 7:30 எங்களுக்கு அந்த பஸ் கிளம்பும் எங்க ஊர்ல இருந்து. நாங்க ஏறுவோம், ஆனா 100 நாள் பஸ்ல போனா 99 நாள் நாங்க நின்றுட்டு போவோம். எங்களுக்கு எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ வந்து வயசானவங்க இருந்தா யாராவது பிரெக்னெண்டா இருந்தா நீ வந்து எந்திரிச்சு நின்று சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கமா, என் தம்பி ஃபர்ஸ்டா, நான் இடம் கொடுத்தேன் எனக்கு, அது ஒரு பெருமையா, அது ஒரு கெத்தா. வீட்டுல வந்து சொன்னா எங்க அப்பா ரொம்ப பாராட்டுவாரு, அப்புறம் நீங்க வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கு கிஃப்ட் சர்ப்ரைஸ் சாக்லேட் ஸ்வீட்ஸ் ஏதாவது எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு, ரொம்ப நல்ல விஷயம், நீ ஹெல்ப் பண்ணிருக்க, நீ நின்றுக்க. ஏன்னா அப்பா எக்ஸர்வைஸ் மேன்ல அவங்க தான் நிக்கிறதோட பயன்கள், நீ வந்து தப்பே இல்லை, உன் கால் உடஞ்சு பெற வளர்ற பிள்ளைங்க, யூ கேன் ஸ்டாண்ட். இப்ப என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து நின்றுட்டு பிள்ளைய உட்கார வச்சிருது, பிள்ளைய உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் நின்றுட்டு வருது. பேரண்ட்ஸ்க்கு முட்டி வலி கூட இருக்கும், கஷ்டமா கூட இருக்கும், வயசான தாத்தா பாட்டி கூட அவ்வளவு நடக்க முடியாது, பஸ்ஸை படிக்கிட்டு தவழ்ந்து ஏறவங்க கூட குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு நிக்கிறாங்க. நேச்சரை ஓவர் ரூல் பண்றீங்க, இயற்கைய நீங்க ஓவர் ரூல் பண்ணி ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. இயற்கை என்ன, பெற்றோரும் சரி பெரியவங்களும் சரி, பெரியவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், பெரியவங்க உட்காரமோ சின்னவங்க நிக்கணும், தப்பே இல்லை. இந்த பழக்கம், இந்த கீழ்ப்படிதல், இந்த இது டிசிப்ளின், இதெல்லாம் உள்ள எல்லாரும் ஈக்குவல் சம. குழந்தைங்க நிக்கதா, குழந்தை வந்து குழந்தைங்களை வந்து வாங்க போங்க சொல்றது, குழந்தைங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றது, ஆனா குழந்தைங்க திருப்பி அப்பா அம்மா வந்துட்டு என்ன நீ வா போ கூட சொல்லலாம், அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ்னா நீங்க தான் வாங்க தான் போங்க தான், நீங்க நம்மளையும் நீங்க வாங்க சொல்லி, நீங்களும் குழந்தைங்க நீங்க வாங்க கூட சொல்லுங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம் வந்து நான் வந்து செல்ல குட்டிட்டி அம்மு குட்டிட்டி அப்படி கொஞ்சிட்டே இருந்தேன். ஒரு குழந்தை கிளினிக் வந்தப்ப அந்த குழந்தை வித்தியாசமா பார்த்துச்சு, ஏன்னா மேம் என் குழந்தைக்கு வந்து டி சொன்னா அது பையன், நான் ஆம்பளை பையன், அம்மு குட்டிட்டி செல்ல குட்டிட்டி நான் எந்த குழந்தை இருந்தாலும் கொஞ்சுவேன். அவங்க அப்ப வந்து டி சொன்னா அவங்களுக்கு வந்து அது கெட்ட வார்த்தை, பேட் வேர்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ரொம்ப இப்பெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை, நார்மலா சாதாரணமா குழந்தைங்க வளர்ந்தாவே போதும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒரு வார்த்தை இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சா நான் வந்து இந்த வீடியோவை இன்னொரு பார்ட் 3 உடனே ரெக்கார்ட் பண்றேன். நன்றி.